தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானிக்க ஏற்றுக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 26:3 நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமே. தேவனை உறுதியாய் பற்றிக்கொண்டு உண்மையே நம்பியிருக்கிறவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. ஆம், நாம் இதை மூல பாஷைகளில், அதாவது எபிரேய பாஷைகளில் பார்க்கும் பொழுது இந்த பூரண சமாதானத்தை ஷாலோம் ஷாலோம் என்று உள்ளது. இதன் அர்த்தம் இரட்டிப்பான சமாதானம், அதாவது இரட்டிப்பான ஆரோக்கியம் உண்டாகுமாம். நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஷாலோம் ஷாலோமில், அதாவது பூரண சமாதானத்தில், பூரண ஆரோக்கியத்தில் உங்களை பாதுகாப்பார். ஒருவேளை இன்று வியாதிப்பட்டிருக்கிறேனே என்ற உங்கள் மனதை அந்த வியாதியின் மீது செலுத்தாமல், இன்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறதான இந்த கொரோனா என்கிறதான உங்கள் அந்த மனதை அதில் செலுத்த வேண்டாம். உங்களை சிருஷ்டித்த சிருஷ்டி நாயகர் மீது உங்கள் முழு கவனத்தையும் நம்பிக்கையும் செலுத்துங்கள். அது போதும். இழந்து போனதான ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு மீண்டும் தரவல்லவர் கிறிஸ்து ஒருவரே. இன்று அநேகர் சொல்வது, நான் கிறிஸ்தவன், தேவன் மீது மட்டுமே முழு நம்பிக்கையாக இருக்கிறேன் என்றும், ஆனால் என் மனதோ அங்குமிங்கும் அலைந்து கவலைப்பட்டு தெரிந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் மீது பல பல யோசனைகள் வருகிறது. ஆனால் பரிசுத்த வேதவசனம் சொல்வது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்களாக காத்து கொள்ளும் என்று பிலிப்பியர் 4:6-7 மூலமாக நாம் அறியலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அதாவது தேவனை பற்றி கொண்டு இருக்கிறவர்களை மட்டும் பூரண சமாதானத்துடன், அதாவது ஷாலோம் ஷாலோம், பூரண ஆரோக்கியத்தில் தேவன் பாதுகாப்பாராம். ஆமென். காட் பிளெஸ் யூ.